வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏறக்குறைய ஒன் மந்த் ஆக போதும் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்ணி என்னென்னமோ பிளான் பண்ணி என்னென்னமோ நடந்துருச்சு ஒரு சிவியர் வைரல் ஃபீவர் ரொம்ப சிரமப்பட்டேன் டேஸ்க்கு மேல ஆச்சு இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கேன் காட்ஸ் கிரேஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி பர்சனலாக தெரிஞ்சவங்க எல்லாருமே எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னாச்சு வீடியோ இன்னும் வரல என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ச நம்மளை விசாரிக்கிறக்கும் உறவுகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஆர்வம் தான் எனக்கு சீக்கிரமாக எப்படியாவது ஒரு வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் ஒரு சின்ன ரெசிப்பியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ண வந்திருக்கேன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே நான் வந்து என் வீட்டுக்குள்ள கூட வரல என் கார்டனை தான் விசிட் பண்ணேன் நேச்சர் வந்து எவ்வளோ அருமையானதுன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டென் டேஸும் பாத்தீங்கன்னா டெய்லி மழை டெய்லி மழை வந்து என் குழந்தைகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாங்க இந்த பீங்க் தான் நான் வெல்கம் பண்ணான் எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கான் வந்து நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி கான்லேருந்து ரெசிபி கிடையாது பட் ஒரு சர்ப்ரைஸான ஒரு சின்ன ரெசிபி தான் இது இன்னும் கூடவே கொஞ்சம் பெருசாகணும் பட் அந்த அந்த பெரு வந்து கடிச்சிரும்னு சொன்னோம் இல்லையா அதனால தான் நான் அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கான் எடுத்திருக்கேன் இப்போ இதை கிளீன் பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் குப்பைகளோட மக்கிற குப்பைகளோடு தான் நான் ஆட் பண்ணிடுவேன் இதுக்கு டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரெட்டு மாதிரி சின்ன சின்னதாக அதுதான் கார்ன் சில்க் அப்படின்னு பேர் அதை எடுத்துக்கலாம் இந்த சைஸில் தான் எனக்கு கார்ன் கிடச்சிருக்கு இப்போ அந்த அதுக்கு மேலே இந்த கார்ன் சில்கை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்க சும்மா தக தகனு பட்டு மாதிரி மின்னுது அதனால தான் இதை கான் சில்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இதுலேருந்து தான் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் நான் சொல்ற மாதிரி தான் இதுலயும் நிறைய புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கால்சியம் மேங்கனீஸ் சோடியம் எல்லாமே நிறைய இருக்கு நம்ம வந்து அனாவசியமே ரொம்ப தூக்கி போடுவோம் இது வரைக்குமே பட் வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் டீயாவே குடிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா சைனால பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸுக்கு வந்து இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு பல நூற்றாண்டுகளாக இந்த டீயை வந்து அவங்க இருக்காங்க ஸோ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கானை வந்து நான் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட தேன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பேனில் நான் ஒரு த்ரீ டம்ளர்ஸ் அளவுக்கு டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் தேவையான தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கிளீன் பண்ணி வச்சிருக்க காரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் குறைஞ்சது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது கொதிக்க வைக்கணும் அந்த கலர் வந்து நல்லா எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் தண்ணியோட கலர் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் இந்த கார்ன் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கும் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் வெட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ரொம்ப நாளாக பெட்டில் யூரின் போகிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ் இதை கொடுக்கும்போது அந்த பழக்கம் கூட அவங்களுக்கு கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு நான் இதை பற்றி வாசித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் வந்து நல்லா எல்லோ கலர் ஆயிருக்கு ஏறக்குறைய ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும் அதை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் இப்போது சர்விங் டம்ளர்ஸில் தேன் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம் பிளெயினாகவும் குடிக்கலாம் ஏன்னா ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது இதில் கசக்கறதோ ஸ்வீட்டாகவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நான் பிளெயின் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் நம்மளோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நான் வந்து தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஹெல்த்தியான கார் சில்க் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்த டைம் கார்ன் வாங்கும்போது மறக்காம இந்த டீயை ரெடி பண்ணி ஃபேமிலியில் ஹெல்த்தோட எல்லாருமே இருக்கலாம் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பிரெக்னென்ட் விமன் பிளஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க வந்து இது வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது ஏன்னா இதோட டோஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது பிளட்டில் இருக்கிற பொட்டாசியம் லெவல் வந்து குறையுது அபோர்ஷன் போன்ற பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸும் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களும் இதை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்குங்க டேக் கேர் பை பை உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை நன்றி வணக்கம்